இப்போ நம்ம வந்து வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார்டன் தோட்டம் இருக்குது, ஸ்ட்ராபெரி தோட்டம். இங்கே வந்து ஸ்ட்ராபெரியில் செய்யப்பட்ட பல வகையான ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸு. ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரூட்டாகவும் வந்து விற்கிறாங்க, பழத்தையும் செஞ்சு பாருங்கள். ஸ்ட்ராபெரி இது எல்லாமே கொஞ்சம் காய்கறிகள்லாம் விற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி வேணும் அப்படின்னா இந்த கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக தோட்டத்திலே வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி பறிச்சுக்கலாம். ஒரு கூடை வந்து எவ்வளோதுன்னு சொன்னாருன்னா 50 தாய்லாந்து பார்த்து அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம். எப்படியெல்லாம் வந்து விவசாயிகள் பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு பாருங்கள். ஓ, இது ஸ்ட்ராபெரி தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா ஸ்ட்ராபெரி? வா, இந்த தோட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி தான். எவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்கள். இந்த பைபாஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஹைவே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி மலை அடி வாரம் வீவே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி தெரியுதுங்களா? அந்த கடைக்கு பாருங்கள். ஸோ இந்த கூடையில் வந்து வா, ஸோ இந்த கூடையில் வந்து நீங்கள் இது மாதிரி பறித்து போட்டுக்கணும். போட்டுட்டு போயிட்டு அங்கே காசு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். வா, இது வந்து உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, ஹாபி மாதிரி. ஏன்னா நீங்களே வந்து தோட்டத்தில் பறிக்கிறீங்கள, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்ட்ராபெரி தான். அடாடாடாடா, அருமையாக இருக்குயா. அது இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அடாடாடாடா, வா. ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பறித்து சாப்பிட்றதுல அதே ஒரு தனி சுகம் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பழமாக பழுத்து இருக்குது பாருங்கள். அடாடாடாடாடா, சூப்பரியா. ஸோ இது மாதிரி இதுதான் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி தான். இப்போ இதிலே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வெங்காயம் தக்காளி அதை இதெல்லாம் கொஞ்சம் பயிரெல்லாம் பண்ணி இது மாதிரி வர்றவங்கள நீங்களே போய் உங்களுக்கு தேவையான காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு வாங்க, நாங்கள் சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு கூட செய்யலாம். இப்போ சென்னை மாதிரி உள்ள ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே வாரம் முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ சென்னைக்கு அவுட்டரில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி போட்டு நீங்களே காய்கறியை பறிச்சுட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பண்ணோன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், செம்ம ஐடியா இல்லை. தாய்லாந்து வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்.